ஹலோ எவ்ரிவன், என்னோட பேர் நந்தா. உங்களோட ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸை யாருக்கும் பார்க்கக்கூடாது, ஹைட் பண்ணி வைக்கணும் அப்படின்னு நினச்சி ப்ளே ஸ்டோர்லேருந்து ஒரு தேர்ட் பார்ட்டிகல் அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணி அந்த ஆப்பில் வந்து நீங்கள் ஹைட் பண்ணி வைப்பீங்க. இது சரியா அப்படின்னு கேட்டிங்கன்னா சரிதான், பட் அந்த அப்ளிகேஷனோட ஓனர் நல்லவராக இருக்கிற வரைக்கும் மட்டும்தான். ஒருவேளை வாட்ஸ்அப்போட ஓனர் மாதிரி இருந்தாங்க அப்படின்னா உங்களோட ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸும், அதாவது நீங்கள் சேஃபாக வச்சிருக்கணும், யாருக்கும் தெரியக்கூடாது அப்படின்னு நினைக்கிற அந்த ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் இன்டர்நெட்டில் லீக் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ இதை தவிர்த்து நான் எப்படி என்னோட போட்டோஸ் வீடியோஸ் நான் ஹைட் பண்ணி வச்சிருக்கிறது, என்னோட பர்சனலாக நான் எப்படிப்பா செக்யூராக வச்சுக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கான ஒரு சொல்யூஷனாக இந்த வீடியோ உங்களுக்கு இருக்க போகுது. அதாவது எந்த ஒரு ஆப்பும் இல்லாமல் உங்களோட மொபைலே எப்படி சேவ் பண்ணுறது அப்படிங்கிறது தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் வந்து உங்களுக்கு சொல்லித்தரப்போகிறேன். அதை தெரிஞ்சிக்கணும் அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் சொல்ல போகிற இந்த மெத்தட் பார்த்தீங்க அப்படின்னா ரெட்மி மொபைல் வச்சுருக்கீங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு மட்டும்தான் ஒர்க் ஆகும். ஒருவேளை உங்களது ரெட்மி இல்லை வேறு பிராண்டாக இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து கீழே ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன், அப்படி இல்லைன்னா இந்த ஐகார்டில் இருக்கிற லிங்கை யூஸ் பண்ணி நீங்கள் அந்த வீடியோவை பாருங்கள். அந்த வீடியோவில் சொல்லியிருக்கிற மெத்தடை யூஸ் பண்ணி நீங்கள் ஃபோட்டோவை ஆட் பண்ணி வைக்கலாம். ஒருவேளை நீங்கள் ரெட்மி மொபைல் வச்சுருக்கீங்க அப்படின்னா இந்த மெத்தட்லேயே நீங்கள் வந்து உங்களோட ஃபோட்டோஸ் வீடியோஸை ஆட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ வாங்க அது எப்படி அப்படிங்கிறத பார்த்துடலாம். சரி எப்படிப்பா ஹைட் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா அது ரொம்ப சிம்பிள் ப்ராசஸ் தான். நீங்கள் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட கேலரியை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. நான் வந்து கேலரியை ஓப்பன் பண்ணிக்கிறேன். கேலரி ஓப்பன் பண்ணனே நீங்கள் ஃபோட்டோஸில் வச்சுருக்கக்கூடாது, ஆல்பம் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனுக்கு வந்துக்கோங்க. இந்த ஆப்ஷன் வந்துடனே மேலேருந்து கீழே ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பாருங்கள் பேட்டர்ன் வந்து கேட்கும். நான் ஆல்ரெடி வந்து இதை செட் பண்ணி வச்சிருக்கனால எனக்கு பேட்டர்ன் கேட்குது. இல்லைன்னா உங்களுக்கு எந்த மாதிரி கேட்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆட் எம்ஐ அக்கௌண்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கேட்கும். நீங்கள் அப்படி கேட்டது அப்படின்னா ஆட் எம்ஐ அக்கௌண்ட் கொடுத்துக்கோங்க. அது ரொம்ப சிம்பிள் ப்ராசஸ். நீங்கள் உங்களோட ஃபோன் நம்பர் கொடுத்து அதுக்கு ஒரு வெரிஃபிகேஷன் கோட் வரும், அதை கொடுத்துட்டீங்க அப்படின்னா அக்கௌண்ட் ஆட் ஆயிரும். அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்டெப் தான் வரும். இதில் என்ன கேட்டிருப்பாங்க அப்படின்னா நீங்கள் வந்து பேட்டர்ன் ஏதாவது செட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் எப்படி நார்மலாக ஸ்க்ரீன் லாக் பேட்டர்ன் செட் பண்ணுவீங்களோ அதே மாதிரி தான், ஃபஸ்ட் ஒரு தடவை கொடுத்துட்டு அதே மாதிரி இன்னொரு தடவை கன்ஃபார்ம் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பேட்டர்ன் செட் ஆகிடும். இதுலேயும் அதே மாதிரி தான். ஸோ நான் வந்து ஆல்ரெடி பண்ணி வச்சுட்டேன், அதனால் நான் வந்து அந்த பேட்டர்னை அகைன் போட்டுக்கிறேன். இப்போ போட்டோடனே பார்த்தீங்க அப்படின்னா ஹிடன் ஆல்பம்ஸ் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. நான் இங்கே வந்து எந்த ஒரு ஃபைலுமே சேவ் பண்ணல, அதனால் இப்போ இங்கே இல்லை. இப்போ உங்களுக்கு நான் வந்து இப்போ எப்படி சேவ் பண்ணணும் அப்படிங்கிறத நான் காட்ட போகிறேன். இதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வெளியே வந்துக்கிறேன். வெளியே வந்தோடனே இப்போ பாருங்கள் நான் அதே மாதிரி இப்போ நான் இந்த ஃபோல்டரை இந்த ஃபைலை வந்து நான் சேவ் பண்ண போகிறேன். ஸோ இந்த ஃபோட்டோ வந்து நான் ஹைட் பண்ண போகிறேன். இதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே கீழே இருக்கிற இந்த த்ரீ டாட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த த்ரீ டாட்டை வந்து நான் கிளிக் பண்ணிக்க போகிறேன். கிளிக் பண்ண உடனே மேலே இங்கே பாருங்கள் ஹேட் ஆல்பம் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணோடனே செகண்ட் ஆப்ஷனாக ஹிடன் ஆல்பம்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ண உடனே கீழே பாருங்கள் ஒரு பாப்அப் மெசேஜ் ஓப்பன் ஆகும். இதில் வந்து ஹைட் திஸ் ஃபைல் அப்படின்னு கேட்டிருப்பாங்க, நீங்கள் வந்து ஓகே கொடுத்துக்கோங்க. ஓகே கொடுத்தோடனே அந்த ஃபைல் வந்து ஹைட் ஆகிடும். இப்போ நான் அது உங்களுக்கு வந்து ஷோ பண்ணுறேன். ஸோ வெளியே ஒரு தடவை வந்துட்டேன். வெளியே வந்தோடனே நீங்கள் அதே மாதிரி ஃபோட்டோஸில் இருக்கக்கூடாது, ஆல்பமில் வச்சு மேலேருந்து கீழே ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கான அந்த பாஸ்வேர்டு கேட்கும். நீங்கள் அதை வந்து பாஸ்வேர்டு போட்ட உடனே இப்போ பாருங்கள் அந்த ஃபைல் வந்து இங்கே ஹைட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ இது வந்து கேலரியில் இருக்காது, இனிமேட்டு இந்த மாதிரி உங்களோட ஃபைல்ஸ் அண்ட் ஃபோல்டர் நீங்கள் வந்து சேஃப்டி பண்ணிக்க முடியும். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை பார்த்துருப்பீங்க, இந்த மெத்தடில் உங்களோட ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸை நீங்கள் ஹைட் பண்ணி வைக்கிறீங்க அப்படின்னா இதை வந்து யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது, உங்களோட ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் ரொம்பவே சேஃபாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோக்கு லைக் போடுங்க, உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. அண்ட் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறேன். அண்ட் தட் பாய் ஃப்ரம் நந்தா.